ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் கேக் ரெசிபி. அதுக்கு என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா 250 கிராம் மைதா, 250 கிராம் பவுடர்ட் சுகர், சாக்லேட் சாஸ் இல்லைனா மெல்டட் சாக்லேட், 250 கிராம் மெல்டட் பட்டர், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், 1 பிஞ்ச் சால்ட், வெனிலா எசன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட், மில்க் 4x, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர். ஃபர்ஸ்ட் மெல்டட் பட்டர் உள்ள போட்டு ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 250 கிராம் பவுடர்ட் சுகரை ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பீட் பண்ணிடலாம். இப்போ ஒன்றுன்னா 4 முட்டையும் உள்ளே போட்டுக்குவோம். இப்போ 4 முட்டையும் போட்டதுக்கப்புறம் ஸ்லோவாக பீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 250 கிராம் மைதா போட்டுடலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பேச்சுலாவாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், இது ஆப்ஷனல். இப்போவே நல்லா ஸ்மெல் வருது, சாக்லேட்டியோட ஸ்மெல். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவருக்காக. இப்போ 1/4 இல்லைனா 1/2 கிளாஸ் மில்க், 2 ஸ்பூன் மடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். பால் எதுக்கு சேர்த்தோம்னா சாஃப்ட்னஸ்க்காக, நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக. இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட்டு தேவையோ அவ்வளோ சாக்லேட் சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். கேக் பேட்டர் சைடில் வச்சுக்கிட்டு நம்ம கேக் டென்ல பட்டர் அப்ளை பண்ணிப்போம். பட்டர் இல்லைனா பேக்கிங் பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ உங்கள் கேக் டென்னை உங்கள் அவன்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் லெவலில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆயிட்டும். இப்போ நம்மளோட பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த கேக் பேன்குள்ள நம்ம பேட்டர் உள்ள போட்டுடலாம்.
இந்த கேக் வந்து நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்கிறீங்கன்னா விசில் விசில் கழட்டிட்டு பேக் பண்ணுங்கள். இப்போது கேக் பேட்டர் போட்டிருக்கப்புறம் ரெண்டு டைம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் போர் வைக்கும். இப்போ டெக்கரேஷனுக்கு நான் சாக்லேட் சிரப் எடுக்க போறேன். இப்போ இது நம்ம அவன்குள்ள வச்சிடுவோம். ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்குவோம். இந்த குக்கர்ல வைக்கிறீங்கன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் வந்து ரெடிமேட் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன், பவுடர். இது வந்து மார்க்கெட்ல ஈஸியா கிடைச்சிடும். மேக்ஸிமம் இவ்வளவுதான் வரும், ஆனா விப்பிங் கிரீம் நிறைய வரும். இதுக்கு நீங்க 100 ml சில் வாட்டர் எடுக்கணும். சில் வாட்டர் இல்லைனா சில்லான மில்க். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் போட்டு மிக்ஸ் பீட் பண்ணிடுவோம். ஃப்ளஃபி ஆகுற வரைக்கும் நல்லா அடிங்க. இது கொஞ்ச நேரம் பீட் பண்ணோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி எடுத்து பீட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இந்த லெவல் வந்தோடனே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு 15 minutes அப்புறம் நான் அந்த கேக் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். திறந்து பார்த்துடலாம். இந்த கிராக்கர்ஸ்லாம் நார்மலாக வரும். ஒரு நைஃப் இல்லைனா ஒரு டூத்பிக் வச்சு சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாம ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக் அவன்லேருந்து ஒரு கிளாத் இல்லைனா ஒரு டவல் வச்சு இந்த கேக்கை வில்ல எடுத்துடலாம். இப்போ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் டின்லேருந்து ஒரு பிளேட்டில் இந்த கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை நம்ம லெவலாக கட் பண்ணியாச்சு, ரொம்ப ஸ்பாஞ்சாக ரெடி ஆயிருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் ஃப்ராஸ்டிங்கும் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இப்போது இதை லேயராக வெட்டி ரெண்டு லேயரும் பிரிக்கலாம். நான் வந்து குட்டி கேக்காக இருக்கிறதால ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் இந்த ஃபுல் ஃப்ராஸ்டிங் வச்சு. நீங்கள் வந்து ரெண்டு லேயர் கட் பண்ணி ரெண்டு மூணு நாலு எத்தனை லேயர் வேணும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி திக் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக உங்கள் ஸ்பேச்சுலா வச்சு மெதுவாக பண்ணிக்கோங்க. எல்லா சைன்ஸும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டிங் வந்து எல்லா சைடும் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வெட்ட கேக்கோட பீஸ் நான் வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கையாலையோ இல்லை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸை ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி போட்டு இல்லைனா சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்மள சாக்லேட் கேக் ரெசிபி